ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க, இன்றைக்கி இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம கதையோட ஹீரோ பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாமல் டாக்டரும் கூட. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ரிப்போர்ட்டை தான் செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அவளோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, உங்களோட சட்டையை மேலே தூக்கிட்டு போய் பெட்டில் படுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ஹீரோயின் ஹீரோவோட ஃபேஸை பார்க்குறான். இவரா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ போய் பெட்டில் படுத்துட்டு இருக்க, ஹீரோ அவளோட வயிற்ற அமைக்கி பார்க்குறான். இங்கே வழி இருக்கா இல்லை இங்கே வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் அமைக்க பார்த்துட்டு கேட்க, இவ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு இருக்க சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரி இருக்கு, இன்னொரு டாக்டர்கிட்ட போங்க அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நான் எப்படி பிரெக்னன்ட் அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. ஒருவேளை இது அன்னைக்கு நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருக்காங்க. இவ அவங்க அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் அம்மாவோட மெடிக்கல் பில்லை ரொம்ப நல்லா கட்டாமல் வச்சுருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த தடவையாவது கட்டிடுங்க, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கட்டிடுறேன் அப்படின்னு இவ சொல்கிறான். என்னதான் இவ டாக்டர் கிட்ட சொன்னாலும் அவகிட்ட சுத்தமா காசே இல்லை. இப்ப அதை நினைச்சு அவ அழுதுட்டு இருக்க, அவளோட ஹேண்ட்பேக்ல ஒரு போஸ்டர் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு கிராஸ் பண்ணிதான் ஹீரோ போயிட்டு இருக்கான். அந்த நம்பர் ஹீரோவோட நம்பர் தான். உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற ஆளுங்க தான் ஹீரோவோட நம்பரை போட்டு இப்படி ஒரு காமெடியை பண்ணி வச்சிருப்பாங்க. அது தெரியாம இது உண்மை நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் அந்த நம்பருக்கு கால் பண்ணி, சார் பொண்ணுங்க வேணும்னு போட்டிருந்தீங்க, உங்களுக்கு நான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக இது ராங் நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த காலை கட் பண்ணிடுறான். இப்போ அந்த சைடு ஹீரோயின் உங்கள் அம்மாவோட பில்லை கட்டலாம் அப்படின்னு போய் நின்றுட்டு இருக்க, அவளோட கார்டில் சுத்தமாக காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்களே, கண்டிப்பாக இதில் காசு இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது அப்படின்னா அவங்க சொல்ல, இப்போ அந்த லைனில் பின்னாடி நிற்கிறவங்களாம், ஏமா காசு இல்லைனா போய் ஓரமாக நிலுமா, நாங்களாம் பில்லு கட்ட வேணாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை துரத்தி விட்டுடுறாங்க. இப்போ இவ அவளோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான், அப்பா அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை இதுக்காக எடுத்தீங்க, அம்மாவோட ட்ரீட்மெண்ட் நான் அதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு காசு தேவைப்படுச்சு அதனால நான் எடுத்துட்டேன், வேணும்னா போய் சம்பாதிச்சுக்கடி அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஹீரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கையில இருந்த கொஞ்ச நஞ்சு காசையும் அவங்க அப்பா செலவு பண்ணிடுறாரு. இப்ப இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கிளப்புக்கு தான் வரான், அவனோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக. அவனோட ஃப்ரெண்டு கிளப்ல ஜாலியா போடுங்க கூட உட்காந்துட்டு இருக்க, வாடா மச்சான் வர்றதுக்கு இவ்வளவு நேரமா, வா வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவன் பக்கத்துல உட்காராம போய் தனியா உட்காந்துடுறான். இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஏண்டா நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, ஆனால் எந்த பொண்ணு கூடயும் சுற்றி நான் பார்த்ததே இல்லை, உன்கிட்ட வரணும்னு எத்தனை பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க, ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கூட, இந்த கிளப்பில் கூட புது பொண்ணுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி நாலஞ்சு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்க, இதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரன் நீ, ஆனால் பாரு இப்படி சிங்கிளாக உட்காந்துட்டு இருக்க, ஆல்ரெடி 30 வயசு தாண்டி போயிட்டுருக்கு, இதுக்கு மேலெல்லாம் போனால் பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, சீக்கிரம் ஏதாவது ஒரு பொண்ணு கூட டைப் ஆகிற வழி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு ஹீரோயின் தான் கால் பண்ணுறான். அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, சார் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கட் பண்ணாம கேளுங்க, எனக்கு 20 வயசு தான் ஆகுது, ப்ளீஸ் என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ரொம்ப அழகா இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, இது இல்லீகல், இன்னொரு தடவை எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ண, யார் அது ஃபோனில் ஏதோ காலேஜ்லாம் பேசிட்டு இருந்த, யாரு உன்னோட லவர் அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் பார்த்து பேசுடா எனக்கு லவர்ல யாரும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ சொன்னதை நினச்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கான், அம்மாவோட மெடிக்கல் பில் கட்டுறதுக்கே எனக்கு வேறு வழி இல்லை, நான் இப்படி தப்பான வழியை சூஸ் பண்ணியும் கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு இவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு மறுபடியும் ஒரு கால் வருது, யாரான்னு பார்த்தா ஹீரோயின் தான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாம ஹீரோவும் அவனோட ஹோட்டல் ரூம் நம்பர் அனுப்பி விட அவளும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா தயங்கி தயங்கி ஹீரோவோட ஹோட்டல் ரூம் கிட்ட வந்துட்டு கதவை தட்ட ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க, 8139 அதானே உன்னோட ஃபோன் நம்பரோட லாஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, சரி சீக்கிரம் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா, ஆமாம் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவளுக்கு ஒரே தயக்கமாக இருக்கு. இப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா தயக்கத்துக்கு மேலே பயமும் அதிகமாயிட்டு இருக்க, ஹீரோ எந்திரிச்சவொன்னே இவன் 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுறான். சீக்கிரமா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நான் என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன், இதுக்கு நான் ஒத்துக்கலை, நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணா அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. இப்போ அவள் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளோட ஷோல்டரில் கை வச்சோன்னா இவ பயத்தில் அவளோட பேக்கை கீழே போட்டுடுறான். நீ அதான் உன்னை விற்கிறேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ண, ஆனால் இப்போ வேண்டான்னு சொல்ற. எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, எதோ தெரியாமல் சொல்லிட்டேங்க, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவோ டோரை ஓப்பன் பண்ணி விட இவ வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ இவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் பண்றாங்க. மேடம், இன்னும் பில்லு கட்டாமல் வச்சிருக்கீங்க, உங்க அம்மாவை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு வேற வழியே இல்லை. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவளோட மனசை கல்லாக்கிக்கிட்டு மறுபடியும் ஹீரோ ரூமோட கதவை தட்டுறா. இப்போ ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணவுன்னே இவ ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போக ஹீரோ இந்த பக்கம் திரும்பிக்கிறான். ஆனாலும் ஹீரோயின் விடுற மாதிரியே இல்லை. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை அங்கே எங்கன்னு கிஸ் பண்ணிட்டு இருக்க. வரமாட்டேன்னு சொன்னால் மறுபடியும் வந்துட்டேன், நீ அதான் சூஸ் பண்ணியிருக்க, ஸோ இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டுருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க. இவன் என்ன சொல்கிறான்னா, சார் சேஃப்டி அப்படின்னு சொல்ல எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, ஸோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ ஹீரோயின் அதை யோசிச்சு பார்த்துட்ருக்க. ப்ரெக்னன்சி செக் பண்ணுற டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க, ரெண்டு குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்போ ஹீரோயின் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு சோகமாக நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் இருக்கான். இப்போ மீட்டிங்கில் எல்லாரையும் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் ஹீரோயினை பார்த்த உடனே நேராக அவகிட்ட தான் போகிறான். இவனை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு இருக்க. என்னாச்சு என்னோட உடம்புக்கு, ரிப்போர்ட்டை கூட அப்படின்னு சொல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட உடம்புக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எனக்கு காசு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் காசு கேட்டுட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இவன் ரெண்டுன்னு கை காட்டுறான். அம்மாவோட மெடிக்கல் பில்லு 20,000 தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் 20,000 அப்படின்னு சொல்ல, நீ 20 மில்லியன் கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், ஒருவேளை இந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு தெரியலையோ, கண்டிப்பாக இவ இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, இல்லைன்னா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வருவாள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அவனோட கார்டு எடுத்து கொடுக்க இவ்வளோ இதை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட வெய்யோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, ஓகே சார்னா அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. டே எரும மாடே, 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லையா, உன்னால என் குடும்பமானமே போதுடா அப்படின்னு ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் வெய் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்க, ரெட்டை குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ப்ரெக்னெண்டா, டே என்ன இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, கண்டிப்பாக கடவுள் இருக்காருடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஃபோனை வைக்க ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா டே டே டைமு எல்லாத்தையும் பார்த்தோன்னா அவள் சுமந்துட்டு இருக்கிறது என்னோட குழந்தை அப்படின்னு ஹீரோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடறான். இந்த சைடு ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, டே அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என் மருமக வீட்டுக்கு வரப்போறா, கண்டிப்பாக அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும், குழந்தைங்க விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்ற அளவுக்கு தகுதியான பொண்ணு கிடையாது, நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறான். இப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு இவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லியிருப்பா. இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக அவள் போய் தான் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி போய் சொல்கிற பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவளை நம்பவே கூடாது அப்படின்னு ஹீரோ அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக என்னால் அந்த குழந்தையை பெற்றுக்கவே முடியாது, நீங்கள் கண்டிப்பாக என்ன மன்னிச்சிடணும் பேபி அப்படின்னு அவளோட குழந்தைகிட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா சோகமாக. இப்போ இவ அவளோட அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க இருக்க வார்டுக்கு தான் வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்களோட அப்பா ஆக்சிஜன் மாஸ்க்கை பிடுங்கி விட்டுட்டுருக்காரு. அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இப்படி பண்ணால் அம்மா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செத்து போகட்டும், அவள் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறா, ஆல்ரெடி செத்த போன மாதிரி தானே இருக்கா, இவளுக்காக நீ இவ்வளோ பணத்தை வீணாக்கிட்டு இருக்க, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தனா நான் எவ்வளோ நிம்மதியாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாகவே நீங்கள் அவங்களோட புருஷன்தானா, இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க மனசாட்சி இல்லாமல், அவங்க நம்மளோட அம்மா, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாமல் பேசாதடி, நீ எனக்கு காசு கொடுத்துட்டு அப்புறம் எது வேணாலும் பண்ணு, இவன் உயிரோடு இருக்கிறதுனால தான் நீ எனக்கு காசை தரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்களா ஒரு மனுஷனா, என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா ஹீரனை அரைஞ்சிடுறாரு, என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கன்னு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஹீரனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அங்கே உள்ளவங்க போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க, நான் என் பொண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், தேவையில்லாமல் போலீஸ்க்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களையே அடிப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த நர்ஸுங்க ரெண்டு பேரும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, நீயும் உங்கள் அம்மா கூட சேர்ந்து செத்து போடி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்க. பா ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா.
இப்ப அவங்க அப்பா ஹீரோயினோட ஹேண்ட்பேக் பிடுங்கி என்ன இதுல காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி போன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க, டாக்டருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க வேண்டியதான், அவரை தவிர வேற யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு இவ ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அந்த காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப அவங்க அப்பா பேக்கை செக் பண்ணி பார்த்துட்டு என்னடி இதுல காசே இல்லை, எங்க போனலாம் அப்படின்னு சொல்ல, அம்மாவோட மெடிக்கல் பில்ல கட்டிட்டேன், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இவ சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா காசு கேட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றேன்னா, அந்த வெய் பொண்ணு இருக்காளே ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, அவங்க அம்மாக்காக மட்டும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 19 லட்சம் செலவு பண்ணியிருக்கா. பாவம் அந்த பொண்ணு, அவங்க அப்பா சரியான குடிகாரன், எப்ப பார்த்தாலும் வந்து காசு கேட்டு இந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு தனியா இருந்து அவங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பாவம் அவளோட நிலைமையை பாரு, இப்படி வந்துருச்சு அப்படின்னு ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினோட அப்பாவை பாத்தீங்கன்னா, அந்த பணக்காரர் ஜூவா இருக்காரு, அவருக்கு உன் மேல ஒரு கண்ணு, அவர்கிட்டதான் உன்னை விடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் அவர் கூட எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, அவர் கூட வரமாட்டியா, அப்ப அவனோட கிட்னியை வித்தாவது நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை தர தரன்னு இழுத்துட்டு போக, அப்பா பிளீஸ் இப்படி பண்ணாதீங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்னது பிரெக்னெண்டா இருக்கியா, யாரோட குழந்தை இது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பெல்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிக்க, ஹீரோயினுக்கு ரொம்ப வலி எடுக்குது. இது ஷியோட குழந்தை, அவரோட குழந்தைக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா கண்டிப்பா அவர் உங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, யாரு ஷீ மூச்சனா, அவன் இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்கார, அவனோட குழந்தைய நீ சம்மந்துட்டு இருக்கியா, யாருக்கடி பூசத்த பாக்குற, கண்டிப்பா இது பொய்யாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பா நான் உண்மையைதான் சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்ல, சரி அப்ப அவரு கால் பண்ணி வர சொல்ல அப்படின்னு இவர் சொல்ல, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, என்னோட காலை எடுக்க மாட்டாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அவன் உன்னை ஏமாத்திட்டான், அவெல்லாம் உன்னை தொடறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கான வித்தியாசம், என்கிட்ட நீ போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, இப்படி எல்லாம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருக்கா, ஒரு நாளைக்கு 3 இடத்துல வேலைக்கு போவா, அது மட்டும் இல்லாம அவளோட படிப்பையும் பார்த்துட்டு இருக்கா, இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த பொண்ணை இவனை ஏமாத்திட்டான் போல, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு, சே அந்த பொண்ணை ஏமாத்தினவே கண்டிப்பா உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, அவ இன்னசென்ட் மாதிரி நடிக்கல, அவ உண்மையாவே இன்னசென்ட் தான் அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்க, இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புடிச்சிட்டு வந்து அவள கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்க, அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றத அங்க உள்ள டாக்டரும் நர்ஸும் பார்த்துட்டு வேகமா ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. சார் இந்த வார்டில் இப்படி பிரச்சனையா இருக்கு, வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோ எந்திரிச்சு வேகமா வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை செத்து போனாதான் உன்னை என்னால ஷூவா கிட்ட அனுப்ப முடியும், சீக்கிரமா செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோனை போட்டு அடிச்சிட்டு இருக்க, பிளீஸ் என் குழந்தைய எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, மன்னிச்சிரு நான் உன்னை உண்மையாவே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வேகமா வந்துட்டு உள்ள வந்து பார்த்தா இந்த ஆளு ஹீரோனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு அடியை போட்டுட்டு ஹீரோனை தூக்கி மேல உட்கார வச்சிட்டு இருக்க, யோ யாரையா நீ, நான் என் பொண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை அடிக்கிற மாதிரி போக ஹீரோவை அடிச்சு போட்டுறான். இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா ஹீரோவோட பேர் எடுத்து பாக்குறான், அதுல பாத்தீங்கன்னா சீமூச்சன் இருக்கு. எனது சீமூச்சனா, இந்த ஊர்ல பெரிய பணக்காரே டாக்டரா, என்னால அதை நம்பவே முடியல, நீ ஷீ குடும்பத்தோட பையனா, ஏமா மாப்பிள்ள ஷீ குடும்பத்தை சேர்ந்தவர்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா அப்பா போட்டு உன்னை எப்படி அடிச்சிருப்பேனா, இப்போ உன்னை நினச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, அவ சொன்னது உங்க காதல விழலையா, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா ஷூவுக்கு தான் கால் பண்றாரு, அவனுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என் பொண்ணுக்கும் ஷீ குடும்பத்தை சேர்ந்த பையனுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு, அந்த பையனோட குழந்தை என் பொண்ணோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஷீன்றது யார் ஃபேமிலின்னு தெரியும்ல, இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஃபேமிலி, அவங்களுக்கெல்லாம் நம்ம கால் தூசிக்கு சமம், அந்த பையனோட குழந்தை உன் பொண்ணு வயிற்றுல வளருதா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, சொல்லப்போனா அந்த பையனால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் எப்படி உன்னோட பொண்ணு பிரெக்னண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு மறுபடியும் ஆக்சிஜன் டியூப்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், பேஷண்ட்க்கு ஹெல்ப் பண்றது டாக்டரோட கடமை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டை விஐபி ரூமுக்கு மாத்துங்க, அதுக்கான பணத்தை என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, இல்ல டாக்டர் வேண்டாம், ஆல்ரெடி நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, பண்ண வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, நீ ரெட்டு குழந்தைங்களை சுமந்துட்டு இருக்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, அது குழந்தைங்களுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட வயிற்றுல கை வைக்கிறான். குழந்தைங்களோட ஹார்ட் பீட்டு ரொம்ப வீக்காக இருக்கு, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், கவலைப்படாத, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா,
என்னாச்சு, என்னோட ஹார்ட் இவ்வளோ வேகமாக துடிக்குதே, இவர் வேற இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இவ ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாரு. அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஷுவா தான் வரான். இப்போ ஷுவாவோட கார் கதவை அவங்க அப்பா திறந்து விட, யோ அந்த ஷி பையனுக்கு குழந்தையே பிறக்காது, உன் பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்கிற பொண்ணை வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு உள்ளே போயிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு வயிற்றுல ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் அங்கே இங்கே அமைக்க பார்த்துட்டு இருக்கேன், லைட்டாக இருக்குது அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். இந்த வலியை போக்குறதுக்காக நான் நரம்பில் டச் பண்ணுறேன், கண்டிப்பாக வலி போயிடும் அப்படின்னு சொல்லி அவளோட காலில் டச் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி டச் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பா ஷுவா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறத வெளியே நின்று பார்க்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யோ உன்னோட பொண்ணு ஏதோ காலேஜ் படிக்கிற இன்னசென்டான பொண்ணுன்னு சொன்ன, பாத்தி அவனோட பொண்ணு என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்ல அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா உள்ளே வந்துட்டு இருக்க ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுறான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, யோ நீ டாக்டர் தானே, டாக்டர் பண்ணுற வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருந்தேன், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, அப்பா தப்பா பேசாதீங்க, அவர் என்ன செக்அப் தான் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்ல, நீ எதுவும் பேசாதடி, உன் காலை நான் அப்பயே உடச்சு போட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த ஷீ பையனால் குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதுவே ஷூவை சொல்லி தான் எனக்கு தெரியும், அப்புறம் எப்படி அவனோட குழந்தை உன் வயிற்றுல, இவன் கண்டிப்பாக உன்னை ஏமாத்திருக்கான், இவன் ஷீயா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்தாலியார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் தான் ஷூவோ கம்பெனியோட ஓனர் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா, ஒழுங்காக அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு, அபார்ஷன் பண்ணிட்டு நீ ஷுவா கூட வந்துரு, அவர் தான் உனக்கு ஏத்தவர், அவர் நிறையா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் ஒரு அப்பனா சொந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயத்தில் ஹீரோவோட சட்டையை பிடிச்சே இழுக்க, ஹீரோ அவளோட கையை பிடிச்சிக்கிறான், எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர் எதுவும் பண்ணாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை எதுவும் பண்ணக்கூடாதா, அவனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா இன்னைக்கு நைட்டு என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணு, உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஷுவா சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு கோபமாக வருது. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என் பெர்மிஷன் இல்லாமல் யார் இவளங்கிருந்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓன் பெர்மிஷனா, என்னைய நீ காண்டித்திரியா, உன்னை நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு இந்த ஷுவோ அடிக்கிற மாதிரி வர ஹீரோவனோட கையை முறுக்கி விட்டுறான். இது ஹாஸ்பிட்டல், தேவையில்லாம எங்க பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டரை கூப்பிடுறான், இப்பயே நான் உன இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அனுப்புறேன், எங்க டைரக்டர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டைரக்டருமே வராரு. இப்போ இந்த ஷுவோ பார்த்தீங்கன்னா, யோ இந்த ஆளை பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு வெளியே தள்ளியா, தேவையில்லாம எனக்கு சொந்தமான பொண்ணை கூப்பிடும்போது பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்க. அவர் ஹீரோவை பார்த்து, இவர் ஷீ குடும்பத்தோட பையனாச்சு, அவர்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, ஷீ குடும்பத்தோட பையனா, அவன் அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான், ஷீ குடும்பத்துக்கு இந்த நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, அவன் எப்படி டாக்டராக இருக்க முடியும், கண்டிப்பாக இது ஃபேக்கு தான், ஃபர்ஸ்ட் அவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல அவரை பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ இவளோட அப்பா என்ன சொல்கிறான்னா, இந்த அளவு பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, என்னோட பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வந்து இவங்க அம்மாவை விஐபி வார்டுக்கு மாத்திருக்காரு டாக்டர் அப்படின்னு சொல்ல, விஐபி வார்டா, அந்த வார்டோட ஒரு நாள் வாடகை 30,000 ரூபாய், உன் சம்பளமே 25,000 தான் இருக்கும், உன்னால எப்படி அவ்வளோ பணம் தர முடியும், அவங்கள நார்மல் வார்டுக்கே மாத்திருங்க அப்படின்னு சொல்ல, அவங்கள யாராவது டச் பண்ணிங்கன்னா அவங்கள பிச்சு போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த சைடு அப்படியே கட் பண்ணால் ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டுட்ருக்காங்க, என் மருமகளுக்காகவே நீங்கள் எல்லாரும் ஸ்பெஷலாக ஜுவல்லரி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து, உங்களோட மருமகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, இந்த பிரச்சனையா அப்படின்னு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த ஆள் என்ன சொல்கிறேன்னா, பேசினது போதும், இந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே நிற்கிற செக்யூரிட்டி ஆளுங்க ஹீரோவை பிடிச்சிட்டு போகலான்னு வர ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆயிடறான். இப்போ ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட அப்பாவை பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்க. என்னை விடுங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இப்போ அந்த ஷுவா என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரம் பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணி என் கூட இருக்க வையே, அதுக்கான வேலையை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமே பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஆள் பல்லை இழிச்சிட்டு சொல்லியிருக்க. இல்ல என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது, அதுக்கு நான் சேர்த்து போயிருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தலான்னு பாக்குறான். இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றேன்னா, என் பொண்ணை நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன், அதை கேட்க நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட வருங்கால புருஷன் என் பொண்டாட்டிய யார் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்க, இன்னும் நீ தான் அந்த ஷீன் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இன்னும் 10 நிமிஷத்துல எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க, இதுக்கெல்லாம் நாங்க பயந்துருவோமா, பெரிய பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி எதுக்கு காமிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஷுவா ஃபேமிலி கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன், இனிமேல் உங்களுக்கும்
எங்கள் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னது நீ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறியா? ஒருவேளை நீ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா என் முன்னாடி முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்கணும், கண்டிப்பாக நீ கேட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ அவங்க வந்த உடனே ஹீரோயின் அவங்க அப்பா கையை விட்டுட்டு வேகமாக ஓடி வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டு இருக்க. நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் தான் சொன்னேன்ல இந்த பிரச்சனையை பார்த்துக்குவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் பாடி கார்டை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரோட பேட்ச்லையுமே ஷி கம்பெனியோட தான் இருக்கு. இதை பார்த்தவன அவங்கள பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க நாங்கள் எதை தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த ஜூவோ என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுதான், இந்த ஆளாலதான் நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் மேல இதுக்கு பழிய போடுறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்க. வாய முடியா எதுவும் பேசாம ஒழுங்கா மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஏண்டா இந்த பிரச்சனையை நீ டக்குன்னு முடிக்க மாட்டியா, என் மருமகளுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா இவங்க எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினோட அப்பாவை பார்த்தீங்கன்னா அம்மாடி அப்பாவை மன்னிச்சு விட்டுறமா, அப்பா இனிமேல் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறேன், மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்ல அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் நான் தடுக்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணணும், அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ சொன்ன மாதிரி அந்தாலும் ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஊருக்கு வெளியே விட, இந்தால பார்த்தீங்கன்னா பணக்கார வாழ்க்கை கிடச்ச உடனே என்ன தெருவில் விட்டுட்டால கண்டிப்பா என் கண்ணிலேருந்து உன்னால தப்பிக்க முடியாதுரி அப்படின்னு அவங்கப்பா ஹீரோயினை திட்டிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோ அம்மா கூட வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க ஏதோ ஒரு காஸ்ட்லியான இடத்துல வந்துட்டு இருக்க. ஆன்டி இது என்ன மாதிரி இடம், இதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ பாவமா மூஞ்ச வச்சுட்டு கேட்டுட்டு இருக்க. நம்ம இங்க வந்தது ஜுவல்லரி வாங்குறதுக்காக, இது நம்மளோட ஷாப் தான், நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவ என்ன சொல்கிறான்னா, ஆனால் அம்மா ஹாஸ்பிட்டலில் தனியாக இருப்பாங்களே, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மாவை பற்றி நீ கவலைப்படாத, அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஆல்ரெடி ஆளுங்க வச்சுருக்கோம், ஸோ இனிமேல் நீ ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்தா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். என்னம்மா ஹெல்ப்புன்னெலாம் சொல்லிட்டு இருக்க, இனிமேல் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக கேட்டுடலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆன்ட்டியோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, மேடம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்ல, சரி நீ உள்ளே போய் ஜுவல்லரி பார்த்துட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அசிஸ்டன்ட் பொண்ண பார்க்குறதுக்காக போகிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட கல்யாணத்துக்காக ஸ்பெஷலாக அரேஞ்ச்மெண்ட்லாம் சர்ப்ரைஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சொன்ன இடத்துல இருந்து தான் ஜுவல்லரி ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, எல்லாமே கிராண்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி சொத்து என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் எழுதி வைக்க போறேன், என் மருமகளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்குள்ள தான் வரா. இப்போ உள்ள வரும்போதே என்ட்ரன்ஸ்ல ஒரு அழகான நெக்லஸ் இருக்க. அந்த நெக்லஸை பார்த்த உடனே என்ன இது இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தொடலான்னு பார்க்குறா. இப்போ அவ தொட போகும்போது அந்த இடத்தோட மேனேஜர் வந்து உன்னால யார் உள்ள விட்டது, உன் அழுக்கான கையை வச்சு அந்த நெக்லஸை தொடாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தள்ளி விட்டுறான். இப்போ இந்த மேனேஜர் என்ன சொல்றான்னா, இந்த பொருள் யாருக்கானதுன்னு தெரியுமா, ஷீ குடும்பத்தோட வருங்கால மருமகளுக்கு சொந்தமானது, இதெல்லாம் நீ தொடக்கூடாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ, உன்னை யார் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஷீ குடும்பத்தோட வருங்கால மருமக நான் தான், அத்தைதான் என்ன எங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்னது மருமக நீயா, உன் ட்ரெஸ் பத்தியா, பிச்சைக்காரங்க தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, அவங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கண்டிப்பா மருமகளை சூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா போய் சொல்லிட்டு இருக்காம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஆன்டி கிஃப்ட சூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போனா கண்டிப்பா கோச்சுப்பாங்க, ஷீ ஃபேமிலி நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றத நான் மறக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லைங்க நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இந்த மாதிரி பிச்சைக்காரியை உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே உள்ள செக்யூரிட்டி எல்லாரும் ஹீரோயினை வெளியே தள்ளுறதுக்காக வந்துட்டுருக்க. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான ட்ரெஸ்ஸு ஜுவல்லர்னு அதை செலக்ட் பண்ணுறதுலையும் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டுருக்க. இப்போ இந்த சைடு இன்னொரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணை உங்கள் அப்பா கிட்டே என்ன சொல்கிறேன்னா, அப்பா ஷீ குடும்பத்தோட வருங்கால மருமகளை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு நான் மட்டும்தான், அவங்ககிட்ட வேற எந்த பொண்ணும் க்ளோஸ் ஆனதே இல்லை, நான் மட்டும்தான் அவனை அடிக்கடி பார்த்து பேசியிருக்கேன், ஸோ அது நானாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக அந்த பொறுப்பு உனக்கு தான் இருக்குது,
கவலைப்படாத, ஷீ குடும்பத்தோட வருங்கால மருமகள் நீ தான், சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல இவ்வளவு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹிரனை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்க எல்லாரும் வந்து இவ்வளவு பிடிச்சிட்டு இருக்க, நான் கீழே கீழே விழுந்துட போறேன், என்னை விட்டுருங்க, என் வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, அது ஷீயோட குழந்தை அப்படின்னு சொல்ல, என்னது ஷீயோட குழந்தையா, அவரோட குழந்தை உன் வயித்துல வளருதா, யார்கிட்ட பூ சுத்துற, அவர் 30 வருஷமா எந்த ஒரு பொண்ணையுமே பார்க்கவே இல்லை, நீ பாட்டுக்கு இப்படி அவங்க ஃபேமிலி மேல பழிய போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க வந்திருக்க எல்லாரும் ஷீய பத்தியும் இவ்வளவு பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹிரேன் பாத்தீங்கன்னா, நான் வேணா அவருக்கு கால் பண்றேன், அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓகே நீ கால் பண்ணு, உன்னோட கால்ல ஷீ வந்து பேசணும், அவரு பேசலன்னு வச்சுக்கேன், உன்னை இதே இடத்துல அடிச்சு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாம் கையில கம்பெடுத்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் கால் பண்றா ஹீரோக்கு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்க, அவனோட ஃப்ரெண்டு ஓடி வந்து எமர்ஜென்சி, ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப முடியல, நீ தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனோட போனை கொடுத்துட்டு வேகமா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிடுறான். இப்ப அவன போன்ல ஹீரோயின் கால் பண்றத பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இந்த பக்கம் ஹீரோ என்னதா காட்டுறாங்க, போனை எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சு இவ பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து முழிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பாய் பொண்ணுதான் ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா, ஷீயோட ஃபியான்சியா யாரது அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்க, மேனேஜர் சொல்லிடுறான் இந்த பொண்ணுதான் அப்படின்னு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருக்க, நீ ஷீயோட ஃபியான்சியா, அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் தான், எங்க ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதை தான் அனௌன்ஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட காலை அடிச்சு அவளை முட்டிக்கால் போட வைக்க, என்னை விட்டுடுங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு ஹிரேன் சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளோட கையை போட்டு மிதிச்சிடறா, உனக்கு எவ்வளவு தைரியம், ஷீ குடும்பத்தோட மானத்தை கெடுக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க எல்லாம் எதுக்காக இப்படி புலி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை விட்டுடுங்க, என்னங்க கூட்டிட்டு வந்தது ஷீயோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆன்டி உன கூட்டிட்டு வந்தாங்களா, அந்த அளவுக்கு இவ தகுதியானவ கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவளை பாத்தீங்கன்னா உன் வயித்துல குழந்தை வளருதே, அந்த குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணிதான் உனக்கு பொண்டாட்டி ஆகலாம்னு ட்ரை பண்றியா, இன்னும் என்னென்ன கதையெல்லாம் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, லூசு மாதிரி பேசாம என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்க அவங்க ஹீரோயினை விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த பாய் பொண்ணு என்ன சொல்லனா, எனக்கும் ஷீக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதான், இதுக்கப்புறமும் நம்ம இந்த இடத்துல இருந்தா நமக்குதான் மரியாதை இல்ல, நம்ம இந்த இடத்த விட்டு அமைதியா போறதுதான் நல்லது அப்படின்னு இவ இந்த இடத்த விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிடுறா. இந்த சைடு ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கணும், நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஸ்டேஜ்ல அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஏறி பேசிட்டு இருக்கா, இந்த இடத்துக்கு ஷீயோட அம்மா வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த மேனேஜரை பாத்தீங்கன்னா, சே உன்னால எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் அப்படின்னு ஹீரோயினை திட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப இந்த பாய் பொண்ணு கிட்ட அங்க வந்திருக்க எல்லாரும், கண்டிப்பா நீங்க தான் வருங்கால பொன்னாடி ஆக போறீங்க, எங்களே கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஐசு வச்சிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஆன்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இங்க வந்திருக்க கிஃப்ட் எல்லாமே என்னோட வருங்கால மருமகளுக்காக ஸ்பெஷலா நானே ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாய் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, எனக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அப்படி பண்றாங்களோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஷீ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க, ஹீரோயின் வெளியே போறான். இப்ப இதை பார்த்த உடனே ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு எங்க போற அப்படின்னு சொல்லி கையை பார்த்தா கையில அடிபட்டு இருக்கு, என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதா அப்படின்னு இவ கேட்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்றான், உங்களோட என்கேஜ்மெண்ட்க்கு கங்க்ராட்ஸ், நான் இருந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா வரும், என்னால உங்களுக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போக, நீ போயிட்டா என்னோட என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவ்வளவு ஸ்டேஜுக்கு கூட்டு வந்ததை பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு. இப்ப ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுதான் என்னோட வருங்கால மருமக அப்படின்னு சொல்ல பாய்க்கு ஒரே அசிங்கமா போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மேனேஜருக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கா, ஐயோ இந்த பொண்ணை போட்டு இந்த பாடு படுத்திட்டேனே அப்படின்னு. இப்ப இந்த பாய் பொண்ணு அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல, கண்டிப்பா உன நான் சும்மா விட மாட்டேன்டி, உன பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக. இப்ப இந்த மேனேஜரை பாத்தீங்கன்னா, மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அது தெரியாம நடந்துருச்சு, பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவளை அசிங்கப்படுத்தி சிரிச்ச எல்லாருமே அவகிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, என்னோட குழந்தை உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, சோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து காலம் முழுக்க வாழலாம் அப்படின்னு சொல்ல, இவளும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வீட்டுலதான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் நானும் அம்மாவும் எதுவும் சொல்லாம உன அங்க கூட்டிட்டு வந்தோம், ஆனா இப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்லங்க, இது சின்ன காயம்தான், சீக்கிரம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒரு டாக்டர்,
கையில மட்டும்தான் உனக்கு அடிபட்டு இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னோட காலில் கூட அடிபட்டு இருக்கு, போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, இங்க பாரு ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா, மருந்து போட்டதான் சரியாகும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை உட்கார வச்சு அவளுக்கு அடிபட்ட இடத்துல மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோ இப்படி பாசமா இருக்கதை பார்த்த உடனே ஹீரோயின்க்கு அவன் மேல உள்ள காதல் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும் போது ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போக இவ தள்ளி போயிடுறா. சரி நீ ரெஸ்ட் எடு, நான் போய் உன்னோட இன்னர் வேர்லாம் துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லங்க வேண்டாம் அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு போயிடுறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஆன்டி பாத்தீங்கன்னா இவளுக்காக நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. எந்திரிச்சிட்டாமா, அவன் காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டான், ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு. சரி வா நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஷாப்பிங்க்கு போகலாம், உனக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ட்ரெஸ்ஸா அப்படின்னு இவ கேட்கிறா. ஆமா நேத்து நடந்த விஷயத்த பார்த்தல, இதுக்கப்புறம் யாரும் ஒன்னு புள்ளி பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்டே நீ உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு பெரிய மாலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த மாலை பார்த்தோன்னே இப்ப வாய் பொழந்து பாத்துட்டு இருக்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இந்த மால் நம்மளோட தான், நீ இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா பாரு, உனக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு சொல்ற. இவ்வளவு அந்த ட்ரெஸ் பாக்குறா, பார்த்தா அதோட விலை 5 லட்சம் போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே இல்ல ஆண்டி இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல வேற பாக்கலாம் அப்படின்னு அங்க உள்ள ஒவ்வொரு பொருளா பாத்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கு, நம்ம வேற கடைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆண்டிய கூட்டிட்டு வர. பக்கத்துல பார்த்தா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீனு போட்டிருக்கு. இந்த கடையை பார்த்த உடனே ஆண்டி இந்த கடைக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்குள்ள கூட்டிட்டு போறா. இப்ப அந்த கடையில தான் ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன் போட்டிருக்காங்க இல்லையா, இவ்வளவு பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 3 பொண்ணுங்க தான் வராங்க. இப்ப அவங்க வெய்ய பார்த்து, வெய் நீ இந்த மால்ல என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னால அந்த கடைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 3 பேரும் யார் அப்படின்னு ஆன்டி கேக்குறாங்க. இவங்க 3 பேரும் என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா உன்னோட அம்மா உடம்பு சரியாகி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவங்க என்னோட அம்மா கிடையாது அத்தை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட உங்ககிட்ட காசு இல்ல, ஆனா இந்த மால்ல வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க, டிஸ்கவுண்ட்ல ஏதாவது ட்ரெஸ் வாங்கலான்னு வந்தியா, உன் அத்தையோட ட்ரெஸ் கூட பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா உன்னோட ட்ரெஸ் தான் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு மந்த்லி செக்அப் இருக்கு, அவ செக்அப்க்கு வராம இருக்கத பார்த்தோன்னா என்னாச்சு ஷாப்பிங் போனவங்க ஷாப்பிங்லயே மூழ்கிட்டாங்களோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, நம்ம இருக்கிறது பப்ளிக் பிளேஸ்ல, இப்படி புள்ளி பண்றத விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா மனசு கேவலமா இருக்கும், அந்த மாதிரிதான் நீங்களும், உங்க மேல இருந்தெல்லாம் ஸ்மெல் வருது, அந்த ஸ்மெல்ல மறைக்கிறதுக்காக தானே மால்ல வந்து பெர்ஃபியூமர் ட்ரெஸ்ன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை போய் மருமகளா சூஸ் பண்ணிருக்க, அவளோட பேக்ரவுண்டை செக் பண்ணீங்களா, அவளுக்கு அப்பாவும் சரியில்லை அம்மாவும் சாகுற நிலைமையில இருக்காங்க, இவ்வளவு ஒரு பிச்சைக்காரி அவளை செலக்ட் பண்ணியிருக்கானா, நீயும் பிச்சைக்காரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்டியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்ட உடனே ஆன்டிக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. பார்த்தா சின்ன பொண்ணுங்க மாதிரி இருக்கீங்க, என்ன வாய் அடிக்கிறாளுங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு ஆன்டி அடிக்கிற மாதிரி போக அவங்க 3 பேரை ஆன்டியை தடுத்துடுறாங்க. இப்ப இடையில ஹீரோயின் வர, அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட அவளோட காலில் அடிபட்டுருது. இதை பார்த்தோன்னே ஆன்டி செம காண்டாயிடுறாங்க. இப்ப அந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல அவனால பொறுக்க முடியல, சரி நேராவே போய் பாத்துடலாம் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பாய் பொண்ணு தான் வரா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கையில சூப் எடுத்துட்டு வந்து, உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பாக்குறதுக்காக எதுக்காக இங்க வர அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நீங்க இந்த இடத்துல டாக்டரா வேலை பாக்குறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா, இந்த இடத்த விட்டு போ, நான் என்னோட ஃபியான்சியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி இவ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அத்தை வந்து ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் மேடம் இதை பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ட்ரெஸ் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவ வாங்கிக்கிறா. ஆனா அந்த ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த கடைக்கார பொண்ணும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றா. மேடம் இந்த ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினது அவங்க தான், அவங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக டபுள் பேமெண்ட் பண்றேன் எனக்கே கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தர மாட்டேங்கிறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்ததுல அந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருது. ஏண்டி இந்த ட்ரெஸ் இப்படி கிழிச்சிட்ட, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டிட்டு இருக்க. நான் இந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கடையோட மேனேஜர் தான் வரா. இப்ப மேனேஜரை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு பிச்சைக்கார பொண்ணுங்களையும் ஸ்டோரை விட்டு வெளியே அனுப்புங்க, இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்ப அந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்றானா, நீ ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டல அதுக்காக காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா காசு கொடுத்துட்றேன், எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல
20,000 அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றான். என்னது 20,000? அந்த ட்ரெஸ்ஸோட விலை 2,000 தான். எதுக்கு 20,000 கேட்குறீங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு இருக்க. எதுக்கு 20,000 கேட்குறோமா? ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போனாதான் 2,000, அதை டேமேஜ் பண்ணா 20,000 தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்க எப்படி வேலைக்கு எடுத்தாங்க? எல்லாம் அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க அம்மா ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னோட பொண்டாட்டியை எல்லாரும் புலி பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்க வேலையை பார்த்துட்டு இருக்கியா? சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஆல்ரெடி கிளம்பியிருப்பா இல்லையா? அவனும் கிட்டத்தட்ட வந்துட்டான். இப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்றேன்னா, சரி நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணிக்கோங்க, ஆனா காசை கொடுத்துட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ கூட பாய் வர்றத பார்த்த உடனே இந்த மேனேஜர் கூட பாத்தீங்கன்னா, வாங்க சார் வாங்க, மேடம் நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல்ல இழிச்சிட்டு பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா காண்டாயிடுறாங்க. இவன் தனியா வராம இவ கூட எதுக்கு சுத்திட்டு இருக்கான்? என்கேஜ்மெண்ட் ஆனதே மறந்துட்டான் போலியே படுபாவி அப்படின்னு வச்சுட்டு, டேய் முட்டிக்கால் போடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் முட்டிக்கால் போட்டுடுறான். இப்ப இந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்றான்னா, சார் எவ்வளோ பெரிய ஆளு, அவரை எதுக்காக முட்டிக்கால் போட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொல்லி அவன் முட்டிக்கால் போடுறானா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு ஆன்டி கேட்க, இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. இப்ப ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பொண்டாட்டியை கீழே தள்ளிட்டாங்க, அவளோட காலில் கூட அடிபட்டுருச்சு தெரியுமா, குழந்தைக்கு ஏதாவது இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ எந்திரிச்சு ஹீரோனை தூக்கிட்டு வந்து சோஃபால உட்கார வைக்கிறான். இப்ப அவளோட காலை பார்த்தா அவளோட காலில் லைட்டா மூட்டு விலகி இருக்கு. இப்ப அவளோட காலை தொட்டு பார்த்துட்டு, கவலைப்படாத, இன்னும் 2-3 நாளா சரியாயிரும், நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. இவ அழுகிறத பார்த்த உடனே என்னமாச்சு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னடா டாக்டர், ஒழுங்கா ஹேண்டில் பண்ண மாட்டியா? நீ பாட்டுக்கு அவளோட காலை பிடிச்சி அமுக்கி விட்டுட்ட, அவ அழுகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சாரி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லங்க நீங்க அமுக்குனதுனால வலிக்கல, உங்களோட கேரிங்க நினைச்சு எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இனிமே யாரும் உன்னை புலி பண்றதுக்கு நான் விட மாட்டேமா, அது என்னோட பையனா இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட சொல்லு, அவனோட காலை உடச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதான் சொல்லிட்டு இருக்கான். இனிமே எதுக்காகவும் கவலைப்படாத, யாரும் உன காயப்படுத்த மாட்டாங்க, நான் கூட இருக்கேல அப்படின்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த மேனேஜர் பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இவங்க இனிமே நம்மளோட கம்பெனி எதுலையுமே வேலை பார்க்க கூடாது, இவங்கள மொத்தமா இங்க இருந்து தரத்தி விடுங்க அப்படின்னு சொல்ல, சார் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, இந்த 3 குட்டிச்சத்தானும் எந்த ஃபேமிலின்னு கண்டுபிடுறான், இனிமே இவங்க ஷீ ஃபேமிலியோட மாலா இருக்கட்டும் கம்பெனியா இருக்கட்டும் எதுக்குள்ளயுமே என்டர் ஆக கூடாது, இவங்க 3 பேரையும் பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் ஓகேன்னு சொல்லி அவங்க 3 பேரையும் அந்த மாலை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள, அவளுங்க 3 பேரும் காண்டாயிட்டு நிக்கிறாளுங்க. இவ எப்படி ஷீ குடும்பத்துக்கு மருமகளா போனா? கண்டிப்பா அந்த ஷீ கூட ஒன்னா இருந்து பிரெக்னன்ட் ஆயிருக்கா, அதனாலதான் மருமக அப்படின்ற பொசிஷன் இவளுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நடந்த அசிங்கத்துக்கு இவ்வளவு பழி வாங்காம விட மாட்டேன், என்ன பண்ண போற பாரு அப்படின்னு இவ அவளோட போன் எடுத்துட்டு இருக்க. எதுவும் பண்ணாதடி, ஷீ கண்டுபிடிச்சார்னா கண்டிப்பா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, சும்மா இருடி அப்படின்னு சொல்லி மால்ல எடுத்த போட்டோவை எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டுறா. அதுல பாத்தீங்கன்னா ஷீ குடும்பத்துக்கு ஹீரோயின் சரோகேசி மதரா வேலை பாக்குறா அப்படின்ற மாதிரி போட்டு விட, இந்த நியூஸ் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஆன்டி ஹீரோ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. கூடவே இந்த பாயும் வந்துட்டு இருக்கா. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக ஹேண்ட்பேக் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆன்டி இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்க போலயே, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஏன் வேண்டான்னு சொல்றீங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பாய் அவளோட காடை கொடுத்துட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்ட்டில நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அம்மா ஹீரோவை பார்த்து சிக்னல் காட்ட ஹீரோ அந்த பக்கம் போய் மெசேஜ் அனுப்புறான். இவன் மெசேஜ் அனுப்புறோம்னா பாய்க்கு ஒரு கால் வந்துருது. யாரிடான்னு பார்த்தா பாயோட அப்பா தான். அவர் கால் பண்ணி, அம்மா முக்கியமான கான்ட்ராக்ட் விஷயமா உங்ககிட்ட பேசணும், எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா நான் சீமூச்சன் கூட ஷாப்பிங் வந்திருக்கேன், எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, சூப்பர் சூப்பர், இப்படிதான் அவங்கிட்ட நீ க்ளோஸ் ஆகணும், முடிஞ்ச வரைக்கும் இன்னும் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அவனோட பொன்னாட்டி ஆகிற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு தூக்கமா வந்துட்டு இருக்க. என்னாச்சு ரொம்ப டயர்டா இருக்கா? பிரெக்னன்சினா இப்படிதான் இருக்கும், நீ இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம், வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போலான்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க 3 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்க. என்னாச்சு அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க அப்படின்னு இவ கேட்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, பிரெக்னண்டா இருக்கனால அவளுக்கு தூக்கமா வந்துட்டு இருக்கு, அவ ரெஸ்ட் எடுக்கணும், அதனால நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆன்டி நான் உங்க வீட்டுக்கு 2 டைம் தான் வந்திருக்கேன், இந்த தடவை ஒரு பிசினஸ் பத்தி பேசணும், நானும் உங்க கூட வரவா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இல்ல இப்போதைக்கு எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கும், நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த வீட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா என் ஆளையே என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல அப்படின்னு யோசிச்சுட்டு இவ யாருக்கு கால் பண்ணி இந்த வெய்ய பத்தின டீட்டெயில் கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னு ஹீரோயினோட டீட்டெயில் எடுக்க சொல்றான்.
இப்ப அவளை பாத்தீங்கன்னா சீக்கிரமே சீமுச்சன் எனக்கு தான் சொந்தமாவா அப்படின்னு இவன் மறுபடியும் பிளான் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் கார்ல ஏறலாம் அப்படின்னு வரும்போது அவளுக்கு தும்மலா வந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு சளி பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இல்லங்க நல்லதா இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் வந்து இறங்கிட்டு இருக்கு. இவ்வளவு கிஃப்டா, இவ்வளவு எனக்கா, ஏன் இவ்வளவு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் உனக்காக எதுவும் வாங்கலாமா, எல்லாமே உன் புருஷனோட செலெக்ஷன் தான், அவன் உனக்காக ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளவு வாங்க வாங்குவீங்க அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்போ ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன வேணாலும் வெக்கப்படாம என்கிட்ட கேளுமா, நான் வாங்கி தரேன், இப்போதைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் காலையில எந்திரிச்சு வந்துட்டு இருக்க, ஹீரோ தான் சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கான். இப்போ அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நீ என்னோட சாப்பாடு தான் ட்ரை பண்ண போற அப்படின்னு சொல்ல, இவ்வளவும் நீங்களா சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்கு ஊட்டி விட, இவ்வளோ இதை சாப்பிட்றா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சூப்பரா இருக்கு, உண்மையாவே நீங்க வேற லெவல்ல சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, நீ பிரெக்னென்ட் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, சோ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், இனிமே ஸ்கூலு காலேஜ் எல்லாம் சுத்தாத, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இப்ப அத்தைய பாத்தீங்கன்னா, மா 3 மாசம்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான மந்த்மா, இப்பெல்லாம் நீ இப்படி அலையக்கூடாது, ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் போயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் ஆண்டி இப்படி பண்ணாதீங்க, நான் என்ன நல்லபடியா பாத்துக்குவேன், பேபிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல, இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சிக்னல் காட்டுறான், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா உன் கூட பாடி கார்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல, பாடி கார்டா, என்னங்க காலேஜுக்கு போய் பாடி கார்டெலாம் கூப்பிட்டு போனா நல்லாவா இருக்கும், அதுவும் என்னோட பேக்ரவுண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்க, வேணாங்க நான் தனியாவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி டிராப் பண்றது பிக்கப் பண்றது என்னோட வேலை அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ என்ன பாத்தீங்கன்னா, சந்தோஷத்துல ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போட, அத்தையே பாத்தீங்கன்னா சின்னஞ்சிரிசுனா அப்படி இப்படிதான் இருக்கும், நான் அந்த வயசு தண்ணி தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு இந்த பாயை தான் காட்டுறாங்க. அந்த பாய் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்கூலுக்கே வந்துட்டாப்ல பழி வாங்குறதுக்காக. இப்ப இந்த பாய் ஹீரோயினோட அப்பாக்கு தான் கால் பண்றா, அவருக்கு கால் பண்ணி, உங்க பொண்ணு வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கே, அந்த குழந்தைய கலைக்க வைக்கணும், அப்படி மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு அவளை விட பணம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த ஆளு குடி பதில சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க, அங்க உள்ள எல்லாரும் இவளை பத்தி பேசிட்டே நடந்து போறது இவளுக்கு புரியல, என்ன பண்றாங்க, எல்லாரும் ஏன் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டுங்க அவளை பத்தி ஆன்லைன்ல போட்டு விட்டு இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துதான் எல்லாரும் இவளை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்க்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல பாய் தான் இருக்கா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ப்ரொஃபசர் பாங்கோட ஸ்டூடெண்ட், அவர் எனக்கு லீவு, அவருக்கு பதிலா நான் வந்திருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹலோ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிடுறா. இப்ப உள்ள போய் உட்கார்ந்த உடனே இந்த பாய் சிக்னல் காட்டினோடன அங்க உள்ள பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா வேணும்னு வந்து ஹீரோயின் மேல இங்க ஊத்திடுறாளுங்க. நீ என்ன காரியம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சாரிப்பா என்னோட கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மால்ல பார்த்த பொண்ணு வந்து வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெள்ள கலர்ல இப்படி அழுக்கப்பட்டிருக்கேன் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கவா காசு இருக்காது, ஸ்ரீ குடும்பத்துக்கு சரகேசி மதுரா இருக்க, உங்ககிட்ட போய் காசு இல்லைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அப்படின்னு சொல்ல, சரகேசியா என்ன பேசுறீங்க நீங்க, யாரு சரகேசி மதுரா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உன்னதான் உன்னை பத்தி ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்காங்க, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதா, ஸ்ரீ குடும்பத்தோட வாரிசு சமக்கிறதுக்காக அவங்க உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவங்க சொன்ன நியூஸ் கேட்டவுடனே ஹீரோயின் அவளோட போன் எடுத்து பாக்குறா. இப்ப அந்த போன்ல மால்ல எடுத்த போட்டோ இருந்ததை பார்த்தவுடனே, அன்னைக்கு மால்ல நீங்க தானே இருந்தீங்க, இந்த போட்டோவை எடுத்தது நீங்க தானா, நீங்க தான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க எதையும் ஸ்ப்ரெட் பண்ணலையே, நீ இந்த ஷியை செடியூஸ் பண்ணி தானே பிரெக்னென்ட் ஆயிட்ட, அதனாலதான் அவன் உன கூட வச்சிட்டு இருக்கான், இல்லைன்னா அவனோட ஸ்டேட்டஸ்க்கு உன்னெல்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப இந்த பாய் என்ன சொல்றனா, ஓ உண்மையாவே நீ அதுக்காக தான் ஸ்ரீ குடும்பத்துல இருக்கியா, நான் கூட அந்த வீட்டோட வருங்கால மருமகளான்னு நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ எப்படி மருமகளா ஆக முடியும், கண்டிப்பா இது ஷியோட குழந்தையா இருக்க கூட வாய்ப்பு இல்ல, ஏன்னா இவ பணத்துக்காக யார் கூட வேணாலும் போவா அப்படின்னு ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. போது நீ பாட்டுங்க, இது ஷியோட குழந்தை தான், அவரோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
அவரோட ரத்தமா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹிரனை பிடிச்சு பம்பளத்துட்டு இருக்க, அந்த இடத்துல ரணக்கிழமை ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் பிரின்சிபல் ரூம்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுங்களோட அப்பாவுமே ஒருத்தன் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, நீ தான் என் பொண்ணை அடிச்சதா? என் பொண்ணை இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்லை, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் வயித்துல வளர்றது ஷியோட குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, எனது ஷியா அப்படின்னா அவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இந்த பக்கம் இந்த பாய் பாத்தீங்கன்னா, இதுதான் இவங்க அப்பாவோட கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல, அவ்வளவு ஃபோன் பண்றதுக்கு போயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எங்க அப்பா ஸ்கூல் பக்கமே வந்தது இல்ல, இப்ப மட்டும் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுறாரு. இப்ப அவங்க அப்பா வந்து, என் பொண்ணு மேலதான் கண்டிப்பா தப்பா இருக்கணும், நீங்க மன்னிச்சிருங்க, அவ ஸ்ரீ குடும்பத்துக்கு சரோகேசி மதரா தான் இருக்கா அப்படின்னு இவ்வளவு பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அப்பா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாரும் என் குழந்தைக்கு ஆபத்து வர்ற மாதிரி பண்ணாங்க, என்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அடிச்சேன், நீங்க பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவளோட அப்பா பாத்தீங்கன்னா ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேள்றி அப்படின்னு சொல்லி ஹிரேனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணதை அவங்க தான், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு, என் பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிறல, உன்னை ஒரு வழி ஆக்குறவா அப்படின்னு சொல்லி ஹிரேனை வெளியே கூட்டிட்டு வர, விடுங்க நான் உங்க கூட வரமாட்டேன், என்ன கூப்பிடுறதுக்காக ஷீ வருவார் அப்படின்னு சொல்ல, ஷீ வருவானா? நீ ஏன் கூட தான் வந்தாகணும், நீ இனிமேல் ஜூவா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிரேனை மயக்கம் போட வைக்க, இந்த பக்கம் ஹீரோக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவளை கூப்பிடுறதுக்கான டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வர, இந்த பக்கம் அவங்க அப்பா கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ ஸ்கூலுக்கு வந்து எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணு அவங்க அப்பா தான் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஸ்கூல்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல, அவங்க அப்பா வந்து கூப்பிட்டா நீ அவளை கொடுத்துருவியா, உனக்கு எவ்வளவு தைரியம், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், ஏதாவது ஆணுச்சுன்னா நீ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரின்சிபலா இருக்க முடியாது, இந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை தேடிதான் போயிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த ஷுவா கிட்டதான் கூட்டிட்டு வராரு. இப்ப இந்த ஷுவா கிட்ட கூட்டிட்டு வந்து, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணை நான் கொடுத்துட்டேன், எனக்கு பணம் தருவீங்களா அப்படின்னு சொல்ல, இன்னைக்குதான் நீ நல்ல வேலை பாத்திருக்க அப்படின்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த ஷுவா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம், அந்த ஷியோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு ராத்தாளி போயா அப்படின்னு, கண்ணு முழிச்சிட்டியா, நீ கண்ணு முழிச்சது நல்லதுதான், இனிமே நீ எனக்குதான் சொந்தம், உன்னையும் அவனையும் நான் நரகத்துக்கு தள்ளுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க, தள்ளி போட அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்கான். இங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் ஹீரோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து அந்த ஷுவோவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்த, ஹீரோட ஆளுங்க எல்லாரும் அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு இருக்க. இப்ப ஷுவோவை பார்த்து என்ன சொல்றானா, உனக்கு எவ்வளவு தைரியம், போன தடவை ஜெயிலுக்கு போனதை பார்த்தாதான், இனிமே நீ வாழ்க்கை போற ஜெயில தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுவும் பண்ணல, அந்த பொண்ணு தான் என்ன கூப்பிட்டா அப்படின்னு ஹீரோயின் மேல பழிய போட அவங்க அப்பாவும் கூட்டு சேர்ந்துக்கிறாரு. ஆமா ஆமா, எல்லாம் என் பொண்ணோட தப்பு தான், அவதான் இவங்களை கூப்பிட்டா, அவதான் சுவசார கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவனை தூக்கி ஜெயில போடுங்க, அப்புறம் இவளோட அப்பனை அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோயின் ஹீரோட கையை பிடிச்சிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசாயிட்டதுனால பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன், இவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் அவனை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறான். இப்ப அவளை செக் பண்ணி பார்த்துட்டு, பேபிக்கு எதுவும் ஆகல, நல்லபடியா இருக்காங்க குழந்தைங்க, என்ன மன்னிச்சிரு, நான் தான் உன்னை பாதுகாக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க மேல எந்த தப்பு இல்லைங்க, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் இவ்வளவு இப்படி பாசமா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு, என்னோட அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு இவ வேகமா ஓடிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சிடறான். எங்க போற, ஒரு விஷயம் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் என்னோட அத்தையை பாக்கலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான், என்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை அப்புறம் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு சமாதானம் சொல்லிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா அவ கையில ரிங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹாப்பியா இருக்கிறதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.